ஆத்ம நமஸ்காரம். அனைவரும் நலமுடனும் வளமுடன் வாழ பிரார்த்திக்கிறேன். அன்பு உள்ளங்களே, என் அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரி, குழந்தைகளே, கலந்துரை பேசும்போது கடப்பாவில் வாழ்ந்த ஸ்ரீ வீரேந்திர பிரம்மகாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் சித்தர்களை பற்றி ஒவ்வொன்றும் நான் போகிற இடத்தையும் எனக்கு தெரிஞ்சவற்றையும் அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பேன், இருக்கிறேன். இந்த கடப்பாவில் இருந்து மைக்கூர் என்ற இடத்துக்கு போகிற போயிட்டு அங்கிருந்து போத்தலுக்கு போகிறதுக்கு பஸ் கிடைக்கு. அங்கே தான் வீரேந்திர பிரம்மகாரு வீரபிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ற ஒரு மகான் வாழ்ந்து ஜீவசமாதி அடைந்திருக்கார். அவருடைய மனைவி பேர் ஈஸ்வரி அம்மாள். இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஆகிறதுக்கு முன்னே சிறு வயதிலே வீரமகாரு எங்கிருந்து வந்தார் யாருக்கும் தெரியாது. அவர் சிறு குழந்தையாக இருக்கும்போது பசிக்காகவும் தன்னுடைய ஜீவனை ஓட்டுவதற்காகவும் ஒரு அம்மா கிட்ட ஆடு மாடுகள் வைக்கக்கூடிய ஒரு சிறுவனாக இருந்தார். சிறுவனாக வேலை செஞ்சு சிறு வயதில் வேலை செஞ்சார். அதாவது ஒரு சிறுவனாக ஒரு வீட்டு சென்னையில் படுத்துருந்தார். அந்த வீட்டு எஜமானி அம்மா வந்தாங்க, வெளியே வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த குழந்தைங்க படுத்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, எனக்கு பசிக்குது, எங்கள் சாப்பாடுக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பசியோட படுத்துருக்கு அந்த குழந்தையை பார்த்து சாப்பாட்டுக்கு உணவு கொடுத்து, உனக்கு யாரும் இல்லையா இருக்க, எனக்கு யாரும் இல்லை, நான் இங்கே தான் படுத்துட்ருக்கேன் அப்படின்றார். சரி, யாரும் இல்லாமல் அனாதியாக இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய மாடு மேய்க்கிற பொறுப்பை கொடுத்து நீ பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒப்படைக்கிறாங்க. இவர் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக மலை அடிய வாரத்துக்கு காட்டு பகுதி கொண்டு போவார். அந்த மாடு ஆடுகளை இங்கே ஒழி மேய்க்க விட்டுட்டு இவர் பாட்டின உட்காந்து தவத்திலையும் தியானத்தையும் சிறுவயது முதல் கொண்டு தவ தியானத்தையும் இரு விருப்பமோடு செய்த ஒரு பெரிய மகான் ஞானி போத்தூரில் வாழ்ந்த வீரபிரமேந்திரகார். அப்படி அவர் இருக்கும்போது ஒரு தடவை அந்த யஜமானி அம்மா இந்த பையன் இப்படிலாம் மாடு மேய்க்கிறான்னு பார்க்கறதுக்காக வந்தவங்க பார்த்தாங்க. இவர் பாட்டில் உட்காந்து தவமிட்டு இருக்காரு. அப்போ ஆடு மாடுகள் ஒரு குறிப்பிட்ட வட்டம் ஒன்று போட்டிருக்குது, அந்த வட்டத்தை தாண்டி எங்கும் போகாமல் அதுக்குள்ளே மேய்கிறதை பார்த்தாங்க. அடுத்த நாள் காலமும் திரும்ப இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஆடு மாடு ஓட்டு கொண்டு போன பின்னாடி பின்தொடர்ந்து போகிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஆடு மாடுகளை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் விட்டுட்டு அங்கெல்லாம் மேயணிஞ்சிட்டு ஒரு வார்த்தையால் பேசிவிட்டு பிறகு தன் கையில் வைத்துக்கொண்டே ஆடு மேய்க்கும் ஒரு கோலை அந்த ஆடு மாடுகளை சுற்றி பெரிய ஒரு வட்டம் போடுறாரு. போட்டுட்டு திரும்ப ஒரு பாட்டில் போய் ஒரு மரத்துக்கிழே உட்காந்துடுறாரு, அமர்ந்த தியானத்தை உட்காந்துறாரு. அந்த ஆடு மாடுகள் அந்த வட்டத்தை விட்டு ஒருபோதும் தாண்டி சென்று மேய்வதில்லை. இதை பார்த்த அந்த அம்மாவுக்கு, ஓ, இந்த பிள்ளை சாதாரண பிள்ளை, ஏதோ விஷயமுள்ள பிள்ளை, இவர்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கிறது. அது மட்டும் அல்ல, முகத்திலே ஒளி வீசுவதை கண்ட அந்த அம்மா, இவர் ஏதோ ஞானியாக இருக்க வேண்டும், இப்பிறவிலேயே ஏதோ செய்வதற்காக இந்த பிறப்பை எடுத்திருக்காருன்னு உணர்ந்து அந்த அம்மா அன்று முதல் கொண்டு அவரை மாடு மேய்க்கும் பொறுப்பிலிருந்து நீக்கி மாறாக அவர் உணவளித்து அவரை பராமரித்து கொண்டு வருகிறார். பிறகு ஒரு பிராயம் வந்த பிறகே அந்த அம்மா தன்னுடைய குழந்தையாக வளர்த்து அவரை பற்றி வீரபிரமாரை பற்றி புரிந்து கொண்டு அவருக்கு திருமணம் செய்து வைக்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க. நான் சுருக்கமாக சொல்கிறேன். அங்கே ஒரு பெண்ணை வீரபிரமார் பார்க்குறார். அந்த பொண்ணை பார்த்த மாதிரி அவருக்கு பிடிச்சி போது, அந்த பொண்ணு இவரை பார்த்தோன்னே பிடிச்சி போது, ஆனால் அந்த பெற்றோருக்கு அவரை பிடிக்கவில்லை, அவருடைய தோற்றத்தை பிடிக்கவில்லை. தாடியம் மீசி ஒரு மாதிரியாக இருக்குது வளர்ந்த பிறகு ஆனாலும் அந்த பெண் அவரைத்தான் திருமணம் கொள்ள, அவர் தன்னுடைய போன பிறவிலேயே கணவராக வளர்ந்த பிறவில் அவரே எனக்கு கணவர் என்று கூறி அவரையே பிடிவாதமாக மணந்து கொண்ட ஒரு பெரிய அம்மை, ஞானி மகானுடைய மனைவியாக வாழ்ந்த ஈஸ்வரி அம்மாள், ஈஸ்வரம்மாள். பிறகு இருவரும் குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறார்கள். அவர்களை வளர்த்த ஆரம்பத்தை வளர்த்த தாயாக இருந்த அந்த அம்மையார் அவர்களுக்காக செய்யும் தொழிலை தான் செய்யணும்னு கேட்குறாங்க. அவர் என்ன பண்ண, எனக்கு நிறைய தொழில் தெரியும், அதை ஒன்றை நான் கையில் எடுத்துக் கொள்கிறேன் என்று மர வேலை செய்யக்கூடிய, தச்சு வேலையை செய்யக்கூடிய ஆச்சாரியராக முதலே ஆச்சாரியாராக வாழ்ந்து பிறகு ஆசிரியனாக உயர்ந்த ஒரு பெரிய மகான் வீரேந்திர பிரம்மகாரு. பல சித்தார்கள் பல செய்தவர். ஒரு தடவை சுருட்டு பிடிக்கும் போது சுருட்டுக்கு பிடிக்க பக்கத்தில் போயிட்டு இருந்தாங்க, அவங்ககிட்ட நெருப்பு கேட்டால் இவர் பக்கத்தை வர பயந்து அவங்க சுருட்டுக்கு நெருப்பு தர மாட்டேன்னு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை உண்டு. சில பேர் இவர் தாடி தோட்டத்தை பார்த்து இவருக்கு நம்ம நெருப்பு தருவதாக இருந்து உயர்ந்து அந்த பணக்கார திமிரோடு சில செல்வதும் உண்டு. இப்படி நடந்தபோது இவரே போலேரம்மா என்று சொல்லக்கூடிய அக்னி தேவதையை கூப்பிட்டு தனக்கு சிருட்டு பத்தரைக்கு நெருப்பு தான் என்று கேட்டு தூரத்திலிருந்து நெருப்பு தானாக வருவதை மக்கள்லாம் பார்த்து அதிர்ந்து அவருடைய அந்த சித்தாடலை கண்டு அவருக்கு சீடனார்கள் பல சீடனாக மாறியவர்கள் பல கோடி மக்கள், பல மக்கள், பல ஆயிரக்கணக்கான மக்கள். அப்படி சில சீடர்களையும் கண்பால் வைத்துக் கொண்டு வாழ்ந்த மகான் ஒரு முஸ்லீம் மதத்தைச் சேர்ந்த ஒருவரை தன் சீடராக ஏற்றுக்கொண்டார். அவரிடத்திலே மிகுந்த ஈடுபாடு இருந்த காரணத்தால் சீடராக ஏற்றுக்கொண்டார். அச்சீடனும்
உறவினத்தில் மிகுந்த அன்பு கொண்டவராக, குரு சொல்லும் வாழ்க்கையை தட்டாதவராக, என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு வல்லமை படைத்தராகவும் விளங்கினார். இப்படி வாழும்போது நிறைய முஸ்லீம் சகோதரர்கள் கூட இவருடைய பேச்சை கேட்டு இவரை சார்ந்து அவருடைய சீடராக மாறிக்கொண்டிருப்பதை அறிந்து, அந்த காலத்திலே வாழ்ந்த முஸ்லீம் சுல்தான்களும் முஸ்லீம் ராஜாக்கள் சிலரும் இவரை என்ன நம்முடைய மதத்தைச் சேர்ந்த மக்களையெல்லாம் முஸ்லீம்களையெல்லாம் இந்துக்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அவரை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவரை அழைத்து வர சொல்லி ஆளை அனுப்புகிறார்கள். ஆனால் அவர் செல்லாமல் தன்னிடமிருக்கக்கூடிய சீடனாக இருந்த முஸ்லீம் மதத்தை சார்ந்த இந்துவாக மாறிய சித்தையா என்ற ஒரு சீடனை அந்த மன்னனை சந்தித்து அந்த முஸ்லீம் மகாராஜாவை சந்தித்து அந்த சுல்தான்களை சந்தித்து நீ எனக்கான விஷயத்தை எதற்காக எனக்கு அழைத்தா என்று தெரிந்து கொண்டு வா என்று அழைத்து அனுப்புகிறார். அந்த முஸ்லீம் சீடன் சித்தையா என்று பெயரிட்டுக் கொண்டிருக்கிற முஸ்லீம் சீடன் சித்தையா இந்த சுல்தான்களை சந்திக்க செல்கிறார். சுல்தான் உன்னுடைய குருநாத வராமல் நீ வந்திருக்க என்ன விஷயம் என்று கேட்கிறார். குருநாத எதற்காக தங்களை அழைத்த என்னை ஏன் அழைத்தீர்களே என்று தெரிந்து கொள்ள வருமாறு என்னை அனுப்பினார் என்று சொல்றார். சித்தையா அங்க போறார். சித்தையா அந்த முஸ்லீம் மகாராஜாவையும் சுல்தானையும் பார்த்து வணக்கம் செய்யாமல் அமைதியாக சென்று உரையாடுகிறார். இதை பார்த்து அவர்களுக்கு மிகவும் கோபம் வந்து விடுகிறது. ஒரு ராஜாவை சரி தரிசிக்க வந்திருக்கிறாய், என்னுடைய கீழ் பணியாற்றக்கூடிய சுல்தான்களை சந்தித்து வந்திருக்கிறாய், இவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறாமல் உள்ளே வந்திருக்கிறாய், என்ன காரணம், உனக்கு அவ்வளோ ஆணவமா என்று அதிகாரம் செய்கிறார். இதை கவனித்து சித்தையா, ஐயா நான் என்னுடைய குருநாதர் போத்தலு வீரேந்திர பிரம்மகாரை தவிர மற்றவர் யாரையும் வணங்குவது கிடையாது, அதை என்னுடைய குறிக்கோளாக வைத்திருக்கிறேன். நீ இன்னும் அதிகாரமாக பேசுகிற அதிகம் ஆணவமாக பேசுகிற தவறு என்று அவர்களை கண்டிக்கிறார்கள். அப்போது சொல்கிறார், என்னுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளும் தகுதி உங்களுக்கு கிடையாது, வேண்டுமானால் நான் நிரூபித்து காண்பிக்கிறேன், பிறகு நான் உங்களுக்கு வணக்கம் செய்வதா வேண்டாமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சித்தையா கூறுகிறார். பிறகு அனைவரையும் சுல்தான்களையும் முகலாய சக்கரவர்த்தி ராஜாக்களையும் ஒரு சில பேரை பின்தொடர்ந்து வருமாறு கூறி ஒரு மலையின் அடிவாரத்தை சென்று அந்த மலையின் அடிவாரத்துடைய ஒரு பெரிய பாறாங்கல்லை பார்த்து இவர் நமஸ்காரம் செய்கிறார், வணக்கம் செய்கிறார். இவர் வணக்கத்தை பெற்றுக்கொண்ட அந்த பாறை சுக்கு நூறாக உடைந்து சிதறுகிறது. இதை கண்ட சுல்தான்களும் முகலாய மன்னர்களும் அதிர்ந்து போகிறார்கள். பிறகு அவர்கள் பால் திரும்பி, அடியேன் தங்களை வணங்காததற்கு இதுதான் காரணம், ஐயா என்னை மன்னிக்க வேண்டும், நானும் பணிவாகவும் அன்பாகவும் உங்களுடன் பேசுகிறேன், ஆனால் உங்களை வணங்கும் தகுதி உங்களுக்கு கிடையாது, அடியேன் உங்களை வணங்கும் தகுதி உங்களுக்கு கிடையாது, இதுதான் உண்மையும் கூட, தயவுசெய்து தவறாக எண்ண வேண்டாம், என்னுடைய குருநாதர் அனுப்பிய விரோதத்தை நான் உங்களுக்கு பகிர்கிறேன் சொல்லி பிறகு முடிவாக நான் யாரையும் மதமாற்றுவதும் யாரும் என்பால் வயப்பட செய்வதும் கிடையாது, அவர்களாக என்னை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்களை நான் சீடராகவும் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய குழந்தைகளாகவும் பாவனை செய்கிறேன், என்னுடைய சகோதரர்களாகவும் பாவிக்கிறேன் என்று வீரேந்திர பிரம்மகார் சொன்னதாக சித்தையா விளக்கி முடிவாக வந்து சேர்க்கிறார். பிறகு முடிவில் ஜீவசமாதி அடையும் நேரத்தில் சித்தையா வெளியூர் சென்றிருக்கும் காரணத்தால் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் வீரேந்திர பிரம்மகாரு என்னுடைய சீடன் சித்தையா வருவான், அவனிடம் என்னுடைய நான் பயன்படுத்திய பாதச்சுவடு, மந்திரக்கோள், தண்டம், கமண்டலம் போன்றவற்றையும் ஒரு சில உபகரணங்களையும் தந்து இதை என்னுடைய சீடன் முக்கிய சீடனாகிய குருனும் சித்தையாவிடம் கொடுத்துவிடு என்று கட்டளை இட்டுவிட்டு பிறகு சமாதி அடைகிறார். நான் சுருக்கமாக விஷயத்தை கூறுகிறேன், சித்தர்கள் வரலாற்றை கூற வேண்டுமென்றால் ஒரு நாள் பத்தாது. அப்படி ஜீவசமாதி அடைகிறார். ஜீவசமாதி அடையும் போது அவருடைய வீரேந்திர பிரம்மகாருடைய மகனும் குழந்தைகளும் அங்கே அவரை சமாதி வைக்கிறார்கள். உள்ளே இறங்கி பரபிரம்மமாக ஜெகஜோதியாக சமாதி ஆகிறார். பிறகு மூடி விடுகிறார்கள். அந்த நேரத்தில் திரும்பி வந்த சித்தையா அவர்கள் அழுது புலம்பி, ஐயோ என்னுடைய குருநாதர் சமாதியை நான் பார்க்க முடியாமல் போய்விட்டேன் வருகிறார். அனைவரும் இதை திறக்கக்கூடாது என்று கட்டளை சித்தையா திறக்கிறார். சித்தையா, இல்லையா எனக்கு குருநாதர் ஏதாவது கொடுத்திருப்பார், அதை கொடுங்கள் என்று கூறுகிறார். எதையும் கொடுக்க மறுத்து சித்தையாவை துரத்துகிறார்கள். இரவு நேரம் ஆகிவிட்டது. மீண்டும் இரவு 11 மணிக்கு மேல் வந்து சித்தையா சமாதியின் அருகிலே அமர்ந்து கொண்டு அந்த கடப்பா கல்லின் அருகே தலையை வைத்து கொண்டு, ஐயா குருநாதா என்னை தனியாக தவிக்க விட்டு தாங்கள் சென்றுவிட்டே நியாயமா என்று கேட்கிறார். அப்போது உள்ளிருந்த குரல் கேட்கிறது, சித்தையா உனக்காக சிலவற்றை என்னுடைய உடல் சார்ந்த குழந்தைகளிடம் கொடுத்திருக்கேன், கேட்டு வாங்கிக்கொள், அதை பெற்றுக்கொள்வது உன்னுடைய சாமர்த்தியம் என்று கூறி, நீ நலமுடனும் வளமுடனும் வாழ்வாய், உன்னுடைய பெருமை இங்கிருப்பவர்களுக்கு புரியாது, நீ சில காலம் கழித்து என்னை விட்டு சிறு தூரம் சென்று
நீ சமாதி அடையும் போது அங்கே சமாதி அடையும், உன்னுடைய பெருமை அங்கு போற்றப்படும் என்று கூறி அவரை ஆசீர்வதிக்கிறார். பிறகு திறந்து பார் என்று கூறுகிறார். சித்தையா தன்னுடைய குருநாதருடைய சமாதியை திறந்து பார்க்க அங்கே ஜெகஜோதியாக அமர்ந்து கொண்டு திருநாதர் வாழ்த்துவதையும் அவருடைய முகத்தையும் தரிசித்து முகதரிசித்தையும் கண்டு மீண்டும் மூடிவிடு என்று கூறிய பிறகு மூடிவிட்டார். இப்படி பெரிய உன்னத நிலையை அடைந்தவர்கள் சித்தர்கள். அதற்கு ஒரு சாட்சி கடப்பாவிலே போத்தலூர் கிராமத்தில் வாழ்ந்த வீரேந்திர பிரம்மகாருடைய ஜீவ சமாதி. அதற்கு பிறகு அதற்கு பிற்பாடு சித்தையா என்ற பெரிய மகான் ஞானி அவருடைய சீடன் சற்று தொலைவில் 6 மைல் கழித்து மலைப்பள்ளி என்ற ஊருக்கு அருகாமையிலே அவர் ஜீவ சமாதி அடைகிறார். இன்றும் வீரேந்திர பிரம்மகாருடைய வழி வந்த பெண்ணுடைய அவருடைய பெண் கோவிந்தம்மாள் என்றவுடைய வாரிசுகள் இன்றும் அதை அந்த ஆலயத்தை நிர்வகித்துக் கொண்டு வருகிறார்கள். அடியனுக்கு அங்கு சென்று வணங்கும் பாக்கியத்தை என்னுடைய குரு வீரேந்திர பிரம்மகாரு கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை காண்கிற நீங்களும் கேட்கிற நீங்களும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இனியும் சித்தருடைய வரலாறுகள் அடியனால் முடிந்தவற்றை தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள். ஆத்ம நமஸ்காரம்.